கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 8th எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இது மாதிரி காசு கொடுத்தா பொய்யான நியூஸை கூட சரின்னு போடுவாங்க, சரியான நியூஸை கூட பொய்யின்னு போடுவாங்க, மன்னிப்பு கூட காசை கொடுத்து கேட்க வைக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி டென்ஷன் ஆகுறாரு. செஞ்சதே இவ தான், ஆனால் எவ்வளோ தும்முறை பேசுகிறா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு கார்த்தி யோசிக்கிறாரு. கார்த்தி நேராக அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் எடுத்த மாதிரி இல்லை அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் அந்த ஃபோட்டோவை நல்லா பார்த்துட்டு, ஆமாம் கார்த்தி இது நம்ம வீட்டில் எடுத்த ஃபோட்டோ தான் கார்த்தி, நம்ம வீட்டுக்குள்ளே யார் வந்து எடுத்திருப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் அந்த ஃபோட்டோவே எடுத்து சோசியல் மீடியாவில் கொடுத்துருக்காங்க, இந்த வீட்டோட மானம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த வேலையை பண்ணியிருக்காங்க, அவங்கள சும்மா விடலாமா அப்படின்னு கேட்க, அப்போ ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி அதுதான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டாச்சு இல்லை பேப்பரில், இதுக்கப்புறம் எதுக்காக அந்த பிரச்சனையை இழுக்கிறீங்க, இதை இதோட விடுங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை இதோட விட்டாலும் சரிப்பட்டு வராது, தீபாவை குத்தி காமிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் விடமாட்டேன், இந்த ஃபோட்டோவை யார் எடுத்ததுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு. அப்போ நம்ம ஐஸ்வர்யா பயந்து போய் நிற்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா அவங்க அம்மாக்கிட்ட, சரி வாமா அவங்க கண்டுபிடிக்கட்டும் நம்ம போவோம் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை நைஸாக அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க ஐஸ்வர்யா. அப்போ டக்குன்னு கார்த்தி சொல்கிறாரு, எங்கே போகிறீங்க அண்ணி, ரெண்டு பேரும் நின்றுங்க, இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல, மீனாட்சி தீபா அப்படின்னு எல்லாருமே வராங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஃபோனை எடுத்து வையுங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ராஜேஸ்வரி அம்மா உங்களுடைய ஃபோனை கொடுங்க அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி கேட்குறாங்க, தெரியும் தம்பி நீங்கள் என்னே தான் சந்தேகப்படுவீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சம்மந்தியம்மா அதான் எல்லாருடைய ஃபோனையும் செக் பண்ணுறேன்னு கார்த்தி சொல்கிறானே, அப்புறம் என்ன உங்கள் ஃபோனை கொடுக்குறதுல என்ன இருக்குது, ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே ராஜேஸ்வரி ஃபோனை கொடுக்குறாங்க. ஃபோனை வந்து நம்ம கார்த்தி வந்து செக் பண்ணுறாரு, செக் பண்ணிவிட்டு சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ராஜேஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம கார்த்தி அந்த ஃபோட்டோவை அப்படியே அபிராமிகிட்ட காமிச்சு உண்மையை நிரூபிக்கிறாரு. அபிராமி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, உங்கள் அம்மா தான் இது எல்லாத்துக்குமே காரணமா, இதுக்கப்புறமும் உங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்க வேணாம், வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்ல, ராஜேஸ்வரியும் வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டை விட்டு பொட்டி படிக்கையோடு கிளம்புறாங்க.